ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரெணுகா தேவி. இன்றைய பதிவில் உப்பு உப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாந்திரிக பரிகாரத்தில் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், அதை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இந்த அம்மா உப்பை வச்சு என்ன பரிகாரம் பண்ண போகிறாங்க, தாந்திரிக பரிகாரம்ன்றாங்களே, உப்பை வச்சு என்ன பண்ண முடியும், சமையலில் போட முடியும், அது ஒரு சுவை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது உடல் ஆனாலும் சரி, பண்டங்கள் ஆனாலும் சரி, வீடானாலும் சரி, எந்த இடத்துலையும் உப்பு இல்லைன்னா அது குப்பைக்கு தான் போகும். உதாரணமாக கெட்டு போகிற ஒரு உடலை கூட உப்பு இருந்தால் அது வெகு நாட்களுக்கு வாழ்ந்து இருக்கும். அதுக்காக தான் உப்பு ஒரு உன்னதமான விஷயமாக வந்து போற்றப்படுது. கடல், இந்த உலகமே வந்து 73% கடல் நீராலே உருவானது இல்லையா. இந்த கடல் அப்பேற்பட்ட ஆழி கடல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உப்பு. கடல் வந்து எந்த அழுக்கையும் தன் அகத்தை வைத்து கொள்ளாது. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கடல் முழுக்க நிறைந்திருப்பது உப்பு. அந்த உப்பு இருக்க இடத்துல எந்த சுத்தம் இல்லாத பொருளும் இருக்க முடியாது. அசுத்தமான பொருட்கள் அந்த உப்பு இருக்க இடத்துல இருக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. கடலுக்குள்ளே எந்த விதமான அசுத்தமும் இருக்காது, அங்கே உப்பு இருக்கிறதுனால கடலுக்குள்ளே எந்த விதமான அசுத்தம் இல்லை. வீட்டில் நீங்கள் முதல் செலவு, மகாலட்சுமி எனக்கு எப்பவுமே தங்கணுமா, எனக்கு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கணும், என் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க சம்பளம் வந்தனே முதல் விஷயம் என்ன செய்யணும்னா கடைக்கு போய் நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் உப்பாக இருக்கணும். அந்த உப்பு வந்து நம்மளுடைய சமையல் அறையில் என்றைக்குமே குறையக்கூடாது. வெள்ளி செவ்வாயில் உப்பு கீழே சிந்தக்கூடாது, உப்பை வந்து கீழே இறைக்காமல் பார்த்துக்கணும். அதே சமயம் எந்த வகையிலையுமே குறையாமல் பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை அன்று சிறிது உப்பை எடுத்து பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டில் செல்வ நடமாட்டம், பண நடமாட்டம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உப்பை வச்சு இன்னொன்று செய்யணும், நம்மளுடைய வெள்ளி செவ்வாயில் வீடு வாஷ் பண்ணி அதாவது சுத்தம் பண்ணி துடைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த தண்ணியில் ஒரு பங்கு உப்பை போட்டு ஒரு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு வீடை தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை தொடங்கினீங்கன்னா அந்த பூஜை நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு இறந்தவர் வீட்டுக்கு சென்று வந்த உடனே, தீட்டு இடங்களுக்கு சென்று வந்த உடனே, இல்லை வெகு தூரம் உழைத்த களைப்புக்கு வரும்பொழுது குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பிடி உப்பை போட்டு குளித்தோம்னா நிச்சயமாக உடனடியாக புத்துணர்ச்சியும் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற கிருமிகளும் அழிந்து போகும். உப்பை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ பூஜைகள்லேயும் சரி வீட்லேயும் சரி, நம்ம உப்பு நிறைஞ்சிருந்தால் அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அதே போல் உப்பை எடுத்து வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு பண நடமாட்டமே இல்லை, சண்டையாக வந்துக்கிட்டு இருக்குது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்றவங்க ஒரு படுக்கையில் படுக்க போகிறீங்கன்னா கட்டளுடைய நாலு கீழே காலுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் உப்பை கொஞ்சம் வச்சுட்டு தும்ட்டிக்காய் ஆட்டு தும்ட்டிக்காயை வாங்கி நாளாக வெட்டி அந்த உப்பு மேலே வச்சுருவோம். ஒரு இரவு அல்லது 3 இரவுகள் கழித்து அந்த உப்பை எடுத்து நீங்கள் கடலில் போட்டுடலாம், இல்லை ஓடக்கூடிய நதியில் போட்டுடலாம். அப்போ அவங்களுக்கு தூக்கம் என்பது மிக மென்மையான தூக்கமாகவும் நல்ல தூக்கமாகவும் இருக்கும், கெட்ட கனவுகள் வராது. கெட்ட சொப்பனங்கள் வந்தாலும் இந்த சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றி செய்யலாம். அப்போது உப்பை நம்ம பயன்படுத்த பூஜைகளில் இல்லை வீட்டில் குறையாத எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வீட்டில் பண நடமாட்டம் இருக்குங்க. இது நிச்சயமான உண்மை, இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, இது நேரடியாக நான் கண்ட உண்மை. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருந்தார், அதை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. இது ஒரு எளிய தாந்திரிக பரிகாரமும் கூட, தங்களோட உடலை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அதே போல் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பொழுது போகிற நேரத்தில் இடது கையில் மிளகாயும் உப்பும் எடுத்துக்கிட்டு தலையை சுற்றி எரியக்கூட அக்னியில் போடுவாங்க. அது வெடித்து சதுரும் பொழுது நம்மளோட டிஷ்டி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இது எதனாலன்னா உப்பு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணத்தை அழிக்குதுங்க. அந்த எதிர்மறை எண்ணங்கள் அழியும் போது நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் பிறந்து நம்மளுடைய மனமும் உடலும் ஒருமுகமாக சேர்ந்து தூய்மையுடன் செயல்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை நம்மளால் பிரச்சனையில் கூட எளிதாக
நம்ம வந்து அணுக முடியும். அதுக்காக உப்பு வந்து பெருசாக பயன்படுது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு இதே சந்தேகங்கள் இருந்தால் என் கமெண்ட் மூலமாக உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமன்.